ஆல் யோர் திவாலி கலெக்ஷன்ஸ். இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ். ஹலோ வாசன் மஞ்சள் வீரன் என்ற படத்தில் நடிக்க இருந்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அண்மையில் அப்படத்தின் இயக்குனர் செல்லம் மஞ்சள் வீரன் படத்தில் டிடிஎஃப் வாசன் இல்லை என்று அறிவித்தார். இந்த அறிவிப்பு டிடிஎஃப் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து தம்பி டிடிஎஃப் வாசனை முழுமையாக நீக்கப்படுகிறார். இந்நிலையில் மஞ்சள் வீரன் பட இயக்குனரிடம் போனை கொடுக்குமாறு டிடிஎஃப் வாசன் செல்போனில் ஆக்ரோஷமாக பேசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யாரு போன் பண்ணா எப்ப உங்ககிட்ட கொடுப்பாங்கன்னு கூட எனக்கு அது தெரியாது. அது தெரியாமையா இத்தனை வருஷம் நான் பழகிட்டு இருக்கேன். ஆனா ஏன்னா நேருக்கு நேர் பேசாத நீங்க என்னன்னா அது ஆம்பளையா எங்கிட்ட பேசணும்னா சும்மா போன் உங்ககிட்ட கொடுத்தெல்லாம் பேச வைக்க கூடாது. புரியுதுங்களா? இப்ப நான் லைன்லயே இருக்கேன். எனக்கு நீங்க கொண்டு போய் அவர்கிட்ட கொடுங்க. இப்போ சரி எங்க இருக்கேன்னு சொல்லுங்க, நான் வரேன். போனில் பேசிய டிடிஎஃப் வாசன் தன்னை பப்ளிசிட்டிக்காக பயன்படுத்திக் கொண்டதாகவும் ஷூட்டிங்கே நடத்தாமல் தன்னை ஏமாற்றி விட்டதாகவும் கதறியுள்ளார். ஒரு சீப்பான ஒரு பப்ளிசிட்டிக்காக எல்லாம் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டீங்க? ஏன்டா முடியாது? ஷூட்டிங்னு ஏதாவது ஒன்று நடத்துனீங்களா? பச்சைய வாய் கூசாம 30% படமே முடிச்சாச்சு, இன்னும் ஹீரோ போர்ஷன் மட்டும் எடுக்கலன்னு சொல்றீங்களே. கொஞ்சம் டைரக்டர்கிட்ட போன் கொடுக்க முடியுமா முடியாதா ப்ரோ? தம்பி மாதிரி பழகியதாக கூறிவிட்டு தனக்கே தெரியாமல் படத்தில் இருந்து தூக்கியதாகவும் படத்தின் பூஜைக்கே நான் தான் செலவு செய்ததாகவும் இயக்குனரிடம் டிடிஎஃப் வாசன் சண்டையிட்டுள்ளார். ஸோ இதுவரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு ஃபோட்டோஷூட் மட்டும்தான் நடந்திருக்கு, ஒரு படப்பூஜை நடந்திருக்குங்க. இதில் படப்பூஜையும் சரி, ஆஃபீஸ் ஓப்பனிங் அண்ணா அவங்களுக்கு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அவங்க குடி போனதாகட்டும், இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தா ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணது நான் தான். ஸோ பணத்தை ஏமாத்திட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஸோ என்கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த டேட்டில் நடத்தணும், என்ன பண்ண போகிறதுனே தெரில, ஸோ இந்த மாதிரி சொல்லிவிட்டு எப்படி பண்ண போகிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அதில் நானுமே சம்மந்தப்பட்டிருக்கேன். நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணுவோமேன்னு என்னால் முடிஞ்ச உதவி பண்ணேன். ஸோ அந்த காசெல்லாம் எனக்கு திரும்ப வேணாம். ஸோ நான் ஃபோன் பண்ணி அவங்க எடுக்காம வேற ஒருத்தர்கிட்ட கொடுக்குறது கூட மேபி இதுதான் ரீசனாக இருக்கலாம். கொடுத்த காசை திருப்பி கேட்கறதுனால தான் இந்த பையன் ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லி நினைக்கலாம். பட் எனக்கு கொடுத்த காசு வேணாம். அந்த காசை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வாங்க, அது எனக்கு சந்தோஷம். ஸோ இதற்கிடையே தனக்கு நேர்ந்த துரோகத்தை வட்டியும் முதலுமாக வெற்றியில் காட்டுவேன் என சோக மியூசிக் போட்டு டிடிஎஃப் வாசன் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. என் வாழ்க்கையில் என்கிட்ட இருந்த நிறைய விஷயத்த நான் இழந்திருக்கேன், ஏமாந்துருக்கேன், இன்னும் என்னென்ன இருக்குன்னு சொல்லி தெரில. ஸோ இவங்க இப்படி பண்ண எனக்கு இந்த துரோகத்தை எல்லாம், ஸோ வட்டியும் முதலுமா என்னோட வெற்றியில் நான் காட்டினேன். ஆல் யோர் திவாலி கலெக்ஷன்ஸ். இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ்.